ஆயுர்வேத ஹாஸ்பிடல் 4500 லியோ பட டிக்கெட்களை வழங்கியது. மேல வண்டிக்கு நின்னுது. ஏன் வண்டி இங்கதான் நிக்கும். 4:30 மணிக்கு என் புருஷனுக்கு போன் வருது. ஒரு மாசமா இது முடிக்க சொல்லி என் புருஷனை பிரஷர் பண்றாங்க. வீட்டு சிச்சுவேஷன் நாங்க அன்னாட காட்சி கல்யாணம் பண்ண இப்பதான் 9 மாசம் அந்த கடனை கட்டணும்னு எல்பிஜில இருந்து இந்தி கருப்புல விட்டானுங்க. அண்ணியே அண்ணா இல்லன்னு உசுரே போச்சு. நாலு பேரை காப்பாத்த தெரிஞ்சு உங்களுக்கு என் புருஷனை தூக்க தெரியாதா? பிள்ளைய அப்படின்னா காப்பாத்தி கொடுங்களேன், என் புருஷனை காப்பாத்தி கொடுங்களேன். சொன்னாங்க நாங்கெல்லாம் 3 நாளா திங்கக்கிழமைல இருந்து இங்கேதான் இருக்கோம், ரோட்லயே இருக்கோம், வீட்டுக்கு யாரும் போல. மழை பெய்யுதுன்னா அந்த கேஸ் பங்கில் அந்த உள்ள அந்த இபி மோன ரூமில் உட்காந்துருந்தோன்னே மண் சரிவில் அப்படி ஃபுல்லாக சரிஞ்சிருச்சு. அவர் ரொம்ப ஆழத்தில் இருக்கான் போல. எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க 3 பேர் இருக்க மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் உள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்றது. கேஸ் பங்க் பக்கத்தில் இந்த மாதிரி விழுந்தால் 5 பேர் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 2 பேரும் மீட்டுட்டோம், இன்னும் 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க, எடுத்துடுவோம். ஆனால் அதில் எவ்வளோ விழுந்துருக்காங்கன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. என் வீட்டுக்கார இன்ஜினியரிங் நல்லா இதை வச்சுருந்தான். அவன் அவர் கூட வேலை செஞ்சவங்க பாஸ்கர் வேலெல்லாம் அவர் ஒரு சூப்பர்வைசருங்க. சண்டே வந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி மழை பெய்யுது, ஒரு ஹெல்ப்பரும் நீயும் வரணும் அப்படின்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் மழை பெய்யுது, நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப்பருக்கு ஃபோன் பண்ணார். அந்த பையன் வரமாட்டேன்ட்டான். அப்புறமா சொல்கிறாரு, அந்த பாஸ்கர் திட்டுறாரு என் வீட்டுக்காரர், நீ என்னடா அசிஸ்டன்ட் மேனேஜர் இது இன்ஜினியரிங்கு, நீ சீக்கிரம் அவனை வர சொல்லுடா அப்படின்னு என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி வர சொன்னார். 4:30 என் புருஷனுக்கு ஃபோன் வருது, ஹிந்தி பேசுகிறான் அவன், அவன் நார்த் இந்தியன்ஸ் நண்பர்ல ஹிந்தி பேசினே வந்தார். நான் போயிட்டு வந்துடுறேன், 2.5 கோடி கிளைம் இல்லை இருக்குடி, என்னை வந்து கேட்பாங்கடி, ஏன்னா 1 மாசமாக இது முடிக்க சொல்லி என் புருஷனை ப்ரெஷர் பண்ணுறாங்க. சோறு தின்ன விடலை, சண்டேவும் கூப்பிட்றாங்க, சண்டேவும் வேலைக்கு வா வான்னு கூப்பிட்றாங்க. என் புருஷன் சைட்டுக்கு வந்து உக்காந்துங்கடங்க பிச்சைக்கார மாதிரி. அந்த ஓனரை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் என் பிள்ளைய. சைட்டு அவருக்கு 3 சைட்டு போட்டுருப்புறோம். இதோ இங்கே இதில் சின்னமலையில் அந்த மெட்ரோ கீழே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அவங்க சைட்டு தான், கிரீன்டெக்கோடது தான். டார்ச்சர் பண்ணதில் என் புருஷன் 3 மாசமாக மன அழுத்தத்தில் இருந்தார். அந்த வேலையை விடணும்னு தான் இருந்தார். வீட்டு சிச்சுவேஷனு நாங்கள் அன்னாட காட்சி, இந்த லோனு கட்டணும், கல்யாணம் பண்ண இப்போ தான் 9 மாதம் அந்த கடனை கட்டணும்னு இருடி இந்த மாதம் பார்த்துட்டு போயிடலான்னு தான் சொன்னார். அன்னாட காட்சினால இல்லைன்னா நாங்கள் எப்பயோ கிளம்பி ஓட்டிருப்போம். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் என் பிள்ளைய, ப்ரெஷர் குத்துன்னு குத்துனானுங்க. பயந்துன்னு என் பிள்ளை வந்துச்சு. 4 மணிக்கு காலையில் வந்தால் என்ன கேள்வி கேட்பானுங்கன்னு வந்தாருன்னா ஒரு 10 நிமிஷம் மோட்ரு போட்டு போயிடுவார். எவனா ஃபோன் பண்ணி நீ இல்லை இருந்து பார்த்துட்டு போன்னு சொல்லிக்கிறான். எனக்கு ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி நான் வந்துட்டேமான்னு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணார். செகண்டு ஃபோன் பண்ணி கண்டெய்னர் மட்டும் கேட்டுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் சிக்னல் கட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் சிக்னல் கட் ஆயிடுச்சுன்னா, மழை நல்லா கட் ஆயிடுச்சுன்னா நான் வீட்டு வேலை செய்ய போயிட்டேன், எங்கள் வீட்டு வேலையை. அப்புறமா ஒரு அண்ணன் சொன்னார், எல்பிஜியிலேருந்து இந்திக்கரப்பில் விண்டானுங்கம்மான். ஐயோ, ஏன்னா அது பக்கத்தில் தான் வீட்டுக்கார் வேலை செஞ்சுருந்தாருன்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் என் மச்சினர் இங்கே தான் இருக்காரு, இங்கே மெக்கானிக் கடை வச்சுருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லிட்டு ஓடையாரேன். என் மச்சினர் ஃபோன் பண்ணிட்டு, அண்ணா இல்லை அண்ணின்றான். நான் அங்கேருந்து பிச்சைக்காரி மாதிரி எம்பிஏ முடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ டீசெண்டாக இருப்பேன் தெரியுமா, நான் பிச்சைக்காரி மாதிரி ஓடியாந்தேனா, நான் நைட்டியோட உள்ள ஒன்றுமே போடாமல் பிச்சைக்காரி மாதிரி ஓடியாந்தேன். ஒரு அண்ணன் காலில் விழுந்தேன், நான் என்ன புதுசாக அங்கே இருக்கிறான் விட்டுமோ, நான் அந்த அண்ணன் கூட்டாந்து விட்டாரு. அண்ணியே அண்ணன் இல்லைன்னு உசுரே போச்சு. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லையாண்ணா, நான் வந்து சொன்ன பிறகு தான் அதில் கண்டெய்னர் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பில்டிங் இருந்துச்சு, கீழே பேஸ் போட்டிருக்காங்கன்னு போலீஸே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு போலீஸ் சொன்னார், வான் பண்ணனாங்கன்னு சொல்கிறாரு. அந்த கம்பெனிக்கு நான் ஆல்ரெடி வான் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த உள்ளே தான் காவா தண்ணி போகுமா, வான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. அப்பா சொன்னார், ஐயோ நான் அழுகுறேனே, என் புருஷன் வந்தானே கண்டெய்னரில் இருக்கு, கண்டெய்னர் சொன்னது பிறகு தான் அவங்க அதுக்கப்புறம் தான் டிசிஷனே எடுத்தாங்க. அது கூட என்னென்ன எடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அது உள்ளன்னு அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் அந்த மேலே விழுந்த 4 பேரை எடுத்தாங்களா, அந்த தான் நியூஸாக வந்துச்சா. அதுக்கப்புறம் நியூஸ் வரல, நான் வந்து மென்டல் மாதிரி ஆகிட்டேன், என்னை வீட்டுக்கிட்டின்னு போயிட்டாங்கண்ணா. அப்புறமா தண்ணி எடுக்கிறேன் சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன பைப்பு போட்டு அந்த கழனி வேலையில் தண்ணி பப்பு செட்டில் மாற்றுவாங்களா, அது தண்ணி அதுதான் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரேஸ் கோஸ் தண்ணி இப்படி விட்டு இந்த சைடு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எப்படி நான் தண்ணி வடியும்,
நான் இன்றைக்கி நேற்று வந்ததுக்கு அப்புறமா தான் நான் சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த ரெண்டு நாளாக தண்ணி வத்தலை. ஏன்னா ஒரு தண்ணி இந்த சைடு போகுது, ஒரு தண்ணி இந்த சைடு வருது. அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க ரேஸ் கோஸ் தண்ணியும் வருதுன்னு சொல்லிட்டு. இது மனசாட்சி இருக்குதா? இதில் எது என்ன ரீசன்னால என் புருஷனை வரவிடாமல் தடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலண்ணா. என் புருஷனை அன்றைக்கே தூக்கியிருக்கலாம், என் புருஷனை அன்றைக்கே தூக்கியிருக்கலாம். மூணு நாலு பேரை காப்பாற்ற தெரிஞ்சவங்களுக்கு என் புருஷனை தூக்க தெரியாதா? அதுக்கப்புறம் தான் மண்ணுலாம் சரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க வந்து தூக்கியிருந்தாங்கன்னா என் புருஷனை காப்பாற்றிருக்கலாண்ணா. என் புருஷன் வரக்கூடாதுன்னு அவங்க ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க. அப்புறமா நான் வந்த பிறகுதான் இந்த மீடியாலாம் வந்தாங்க. ஆனால் ஒரு லைவும் வரலண்ணா, ஒரு லைவும் வரல, ஒரு முயற்சி எடுக்கல இந்த ரெண்டு நாளா. ஐயோ அண்ணா சுவிட்ச் ஆஃப், அவங்க கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணல. நான் வேலைக்கிட்டுன்னு வந்தவங்கள காணோன்னு ரேஸ் பண்ணல, கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை. ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருதான், யாருமே எதுவுமே சொல்லலை. ஐடி கார்டு ஏதா தோருங்க. ஜெயசீலனு இவர் சிங்கப்பூரில் இருக்காரு, இவர் சிங்கப்பூரில் இருக்காரு. அவங்க அப்பப்போ சிங்கப்பூர் கிளம்பி போயிடுவார். இவர் என் புள்ள அழகா இருக்குது, நான் ஃபோன் பண்ணுறேன். அப்பவும் நான் 7:30 ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அகமதுல்லான்னு ஒரு முஸ்லீம் பகுதி, அவன் ஹிந்தி காரணம் தெரியல, ஃபோன் பண்ணுறேன். ஜெய் வரலையே, ஜெய் எங்கே சைட்டுக்கு வரல, எங்கே போயிருக்கான்னு தெரிலன்ட்டாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப் எல்லா நம்பரும். அவங்க கூட வேலை செஞ்சவங்க வேலு பாஸ்கர், பாஸ்கர் தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணார்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்துஜான்னு ஒரு கான்டாக்ட் வரும், அங்கே கஸ்டம்ஸ்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்களா அந்த இந்துஜா இதில் இருந்து. நிறைய பேர் ஃபோனை அடிச்சுட்டே இருப்பானுங்க, சாப்பிட விட மாட்டானுங்க, குளிக்க விட மாட்டானுங்க, இந்த சைட்டை முடிக்கணும்னு. அந்த பயத்தில் தான் என் குழந்தை வந்துச்சு அன்றைக்கி வேலைக்கு. வந்து யாரோ ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க, அவர் மோட்டர் விட்டு வந்துடுவாருண்ணா. என் பிள்ளைய ரொம்ப டார்ச்சர் பண்ணானுங்கண்ணா அவனுக்கு 3 மாதமா. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில், அந்த கம்பெனியிலேருந்து என்னை நித்தி என்னை டார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படின்னு. எக்ஸஸாக வேலை வாங்கினானுங்கண்ணா, 8 hours 12 hours ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அதுக்கு மேலே வேலை வாங்கினாங்க. சண்டே லீவ் கிடையாது. இப்போவும் டிசிஷன் வந்து என் சைடில் தான் எடுத்துட்டுருக்காங்க. ஒரு அமைச்சரோ ஒரு இதுவோ வந்து எங்களை எதுவுமே பண்ணல. அவங்க எதுனா பண்ணிக்கிட்டோம், ஆனால் என்கிட்ட யாருமே பேசலண்ணா. என்ன விஷயம்னு என்கிட்ட கேட்கவே இல்லை, இன்னமும் கேட்கல. எப்படி அது கேட்காம இருப்பாங்க? நாங்கள் எங்களுக்கு கஷ்டம்லாம் நீக்கிறதுனால நாங்கள் ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வைக்கிறோம். அப்போ வந்து எங்கிட்ட பேசணும் இல்லை, என்னமா ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லை, எதுக்கு என்கிட்ட பேசலைன்னு எனக்கு தெரியல. அங்கே போய் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அங்கே போய் நிற்கிறானுங்கள்ல, ஒரு ஆக்டர்ஸ்க்கு பிரச்சனைனா போய் நிற்கிறானுங்கள்ல, எதுக்காக? அப்போ நாங்களாம் யார்? எங்களுக்கும் அந்த சத ரத்தம் எல்லாம் மனசுலாம் இச்சு தானே அந்த உருவம் படைச்சிருக்கான், அவங்களுக்கு மட்டும் தான் படைச்சிருக்கானா? நான் 3 நாளாக வந்து 4 நாளாக இங்கே கிடக்கிறோம். நேற்று வந்து பேட்டி எடுத்துகிட்டு போனாங்க ஈவினிங்காக, இன்னைக்கு காலில் தான் அதுவும் வந்திருக்கு, ஆனால் லைவ்ல வரல. எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க. என் புருஷனை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க. அந்த கிரீன் டெக்கை விடவே விடாதீங்க. அந்த ஓனர் பேர் தானே எனக்கு மறந்துச்சுன்னா, அவன் சிங்கப்பூரில் இப்போ இருப்பான். அவன் எப்படி ஒரு கம்பெனி, ஏன்னா 2 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறானா என் வீட்டுக்காரு, அது எப்படின்னா அவனை மறந்துடுவான் அவன். ஐயோயோ என் பிள்ளைய எப்படின்னா காப்பாற்றி கொடுங்களேன், என் புருஷனை காப்பாற்றி கொடுங்களேன். திருமாவில் நான் அவர் மட்டும்தான் வந்து பார்த்தாரு. அப்புறம் எங்கள் சைடில் வந்து அந்த அமைச்சர் பன்னீர், இவர் பாலு பனையூர் பாபு, அவரெல்லாம் தான் வந்து பார்த்தாங்க. எங்கள் ஊர் தலைவர்களை தான் பார்த்தாங்க. வேறு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தாலுக்கா திருவாதூர் நாங்கள், வேறு யாரும் இந்த சென்னை சரௌண்டிங்கில் ஒருத்தர் கூட வரலண்ணா. நான் மீட் பண்ணல, நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்ட்டு தான் பேசணும்? இந்த சைடில் நிற்கிறாங்கல்ல அவங்களாம் கூட பேசலை. இந்த மக்களை தான் விரட்டிகிட்டு இருக்காங்களா கட்டி, ஏன்ட்டு யாருமே பேசலை. நாங்களாம் ஒதுக்கப்பட்டவங்களா, நாங்களாம் ஒதுக்கப்பட்டவங்களா, தீண்டத்தகாதவங்களா? ஏன் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க? ஓட்டு கேட்க மட்டும் வந்து கையை நீட்டுறாங்கல்ல, கையை பிடிக்கிறாங்கல்ல, வயசானவங்களை கட்டி பிடிக்கிறாங்கல்ல, இப்பயே வரமாட்டாங்க. நாங்களாம் நாத்தச்சன் கிடக்கிறோம். ஆமாம், 4 நாளாக குடிக்கிறோம், நாங்கள் நாத்தச்சன் கிடப்போம், சோறு துண்டில் நாத்தச்சன் தான் கிடப்போம். அப்போது அந்த ஓட்டு மட்டும் உனக்கு இனிக்குதா, மணக்குதா? ஓட்டு போடும்போது மணக்குது தானே? யாருமே பேசலை. காவல்துறைக்கிட்ட வந்து நீ என்ன பேசுவீங்க சொல்லு, முயற்சி பண்ணுங்கன்ட்டு போயிடுவீங்க. என்ன சுச்சுவேஷனு, எப்படி வந்தார், அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்ல? யாருமே வந்து என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. வந்தாங்களா அப்படியே வழி அமைச்சு வச்சுட்டாங்க. என்னை விட்டாங்கன்னா நான் போய் குச்சிடுவேன், நான் போய் பார்க்கட்டேண்ணா. ஆனால் அவங்க எடுக்கலன்னு வச்சுக்கோ, எங்கள் வீட்டில் 5 பேர், என்ன மாமனார் மாமியார் எங்கள் மச்சினு என் ஆத்தனார், நாங்கள் 5 பேருமே அதில் கடப்பண்ணா. நான் சும்மா இருக்குன்னு நினைக்காதீங்க. என் வீட்டுக்காரு உங்கள் இன்றைக்கி இன்றைக்குள்ளே எடுக்கலைண்ணா. 4 நாள் என் பிள்ளை எப்படி நான் தண்ணியில் நிற்கும், குளிர் தாங்க மாட்டானா, பசி தாங்க மாட்டானா? 4 நாள் இருக்காள்ல, இன்றைக்கும் அவங்க எடுக்கலன்னு வச்சுக்கா, நாங்கள போய் குச்சிடுவோம். 5 போனதுக்கு நீ நியூஸ் திருப்பி வந்து எடுப்பீங்க, கண்டிப்பாக இது எடுப்பீங்க. அந்த குடும்பத்தை பார்த்துருந்தால்தான் அந்த பயத்தில் நம்ம வேலையை விட்டு நின்ட்டா. அந்த மாதம் லோன் கட்டுறேன், நாங்கள் அன்னாடு காட்சினால லோன் மாதம் போவோம். இது ஃபுல்லாக எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியணும், தெரிஞ்சவங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். இதுக்கு பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறான் என் தம்பி நரேஷ், வயசு 21 தான் ஆகுது.
எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன். சனிக்கிழமை வந்து வீட்டிலேருந்து வந்தவன் நைட்டு. சனி காலையில் திங்கக்கிழமை ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வர வேண்டியது. வர நேரத்தில் வீட்டுக்கு வர நேரத்தில் உள்ளே போயிட்டான். உள்ளே போயிருக்கும் போதே எடுத்துருக்கலாம் எல்லாரும், மழையில் யாருமே எடுக்கலை. உள்ளே கேஸு, அதனால் அது வெடிச்சிருமோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்பயே நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். அதுக்குள்ளே ரேஸ் கோர்ஸில் இருக்க தண்ணி, ரோட்டில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து அருவி மாதிரி உள்ளே கொட்டி ஒரு குளம் மாதிரி ஆயிடுச்சு. யாருமே அன்றைக்கி கிட்டே வந்து உதவி பண்ணலை. திங்கக்கிழமை அன்றைக்கி கிட்டே யாருமே போகல, விட்டுட்டாங்க. செவ்வாய்க்கிழமையிலேருந்து காலையிலேருந்து தான் மீட்பு பண்ணியிலேருந்து வந்து ஆரம்பித்தாங்க. தண்ணி எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, குறையவே இல்லை. நேற்றுலேருந்து தான் தண்ணி குறைய ஆரம்பிச்சிருக்கு. நேற்றுவே எடுத்து கொடுத்துருவேன்னு சொன்னாங்க, நைட் டைம் எடுத்து கொடுத்துருவேன்னு சொன்னாங்க. நாங்களாம் மூணு நாளாக திங்கக்கிழமையிலேருந்து இங்கே தான் இருக்கோம், ரோட்லேயே இருக்கோம், வீட்டுக்கு யாரும் போகல. வேளச்சேரி ராம்நகர் வீடு ஃபுல்லாக தண்ணி, எல்லோரும் இங்கே தான் இருக்கோம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஷிஃப்ட்டு மாற்றி விட்டு வந்தவன் கண்ணால் பார்த்துருக்கான் என் தம்பி உள்ளே போனதை. மேலே கல் விழுந்து அந்த கான்ட்ராக்ட் அப்படியே விழுந்து கம்பியெல்லாம் விழுந்து உள்ளே போனதை என் தம்பி உள்ளே போனதை பார்த்துருக்காங்க. நாலு நாளாக எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குறோங்க, எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குறோம். அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. எல்லோரும் கஷ்டப்படுறாங்க தான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எதனா ஒரு வழி பண்ணணும்ல. நாலு நாளாக உள்ளே இருந்தான், நாங்கள் பார்ப்போமா பார்க்க மாட்டேன்னு கூட தெரியல. அவனை உள்ளே போய் பார்க்க விட மாட்டுறாங்க, இந்த மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. பார்க்கவும் முடியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. வேலை செய்கிறாங்களா இல்லையா எதுவுமே தெரியல. எதுவும் வந்து சொன்னால் தானே தெரியும் எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. எதுவும் சொன்னால் தானே தெரியும், எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. மீட்ருவோம் மீட்ருவோன்னு சொல்லணும். நாங்களும் அவங்கள நம்பிட்டு தான் இங்கே உட்காந்துட்ருக்கோம். நாலு நாளாக அவங்கள நம்பிட்டு தான் உட்காந்துட்ருக்கோம். எங்களுக்கு எங்கள் பையன் வந்தால் போதுங்க, பையனை கொடுத்தா போதும். எங்களுக்கு எந்த இதுவும் வேணாம், பையனை கொடுத்தா போதும். நாலு நாளாக தண்ணி வர்றதுனால அவங்க ட்ரை பண்ணிக்கினே இருக்கிறாங்க. தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் மழை நின்று கொஞ்சம் தண்ணிங்க அதிகம் போனதுனால இப்போ ரெண்டு நாளாக ட்ரை பண்ணி 40 அடி 50 அடிக்கு மேலே இருக்கிற தண்ணியை எடுக்கிறாங்க. எடுத்தாலும் சேறு நிறைய இருக்குது. தண்ணியில் அடிச்சுட்டு வந்த சேறு கழுத்துல வண்டிங்கெல்லாம் உயர்ந்துருக்குது. அந்த சேத்துலாம் அள்ளி அதுக்கப்புறம் தான் வண்டி வச்சு எடுக்கணும்னு நெய்வேலியிலேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு டீம் வந்திருக்காங்க நெய்வேலியிலேருந்து. தங்கச்சி வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக நெய்வேலியிலேருந்து ஆளை வர வச்சு எல்லாம் மிஷின்லாம் எடுத்துன்னு வந்து வண்டிலாம் எடுத்துன்னு வந்து தண்ணியெலாம் பண்ணி முயற்சி பண்ணி என்னெல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க. நைட்டு பகலை கண்ணு முழித்து ஹெல்ப் பண்ணி செய்கிறாங்க. செஞ்சு நல்லபடியாக எடுத்து கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் நல்லபடியாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க, பண்ணின்னு இருக்காங்க. அவர் மட்டும் தான் அவங்க குடும்பத்தில் இருந்து சம்பாரித்து அவங்க குடும்பத்தை ரன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் 5 பேர் இருக்காங்க. இப்போ அவர் இது மாதிரி ஆகிட்டார். இதுக்கு எதனா ஒரு வேலை வாய்ப்பு எதுனா கிடைக்கிற மாதிரி முயற்சி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க குடும்பத்தை அதை பார்த்துப்பாங்க, அவங்க மாசமாக இருக்காங்க. அதுக்கு உண்டான ஒரு வேலை இருந்தால் மட்டும்தான் அந்த பாப்பா வந்தால் கூட அதை ரன் பண்ணி பார்த்துக்கோ. படிச்சிருக்காங்க, பிஎஸ்சி 2 டிகிரி முடிச்சிருக்காங்க, டேலண்ட் இருக்குது. அதுக்கேற்ற வேலை எதனா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அக்கா இவன் நரேஷ், எனக்கு சின்ன வயசுலேருந்து என் ஃப்ரெண்டாவேன். இந்த பெட்ரோல் பங்கில் தான் வேலை செஞ்சான். மழை பெய்யுதுன்னு அவன் கேஸ் பங்கில் அந்த உள்ள அந்த இபி மோன ரூமில் உட்காந்துருந்தோன்னே மண் சரிவில் அப்படி ஃபுல்லாக சரிஞ்சிருச்சு. இன்னோட 4.5 நாள் ஆகப்போகுது, இன்னும் எடுக்கலை. அவங்களும் போராடிட்டு தான் இருக்காங்க, ரொம்ப ஆழத்தில் இருக்காங்க போல். நம்ம 4 நாளாக இங்கே தான் இருக்கோம். நிறைய பேர் எடுக்கிறாங்க, யாரும் வந்து அது சரியாக இது பண்ண மாட்றாங்க. நானும் எவ்வளோ கொடுத்துட்டேன், எங்களால் முடிஞ்ச நாங்களும் பண்ணுறோம், ஆனால் யாராவது போட மாட்றாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க கொடுத்த டைம் வர அதை தாண்டி 2 நாள் ஆயிடுச்சு. அது நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம், இதோன்றாங்க, எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை எடுக்க வழி பண்ண மாட்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க 3 பேர் இருக்க மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் உள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்றது கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் நிறைய பேர் இருக்கான் பக்கத்தில். அவங்க ஒரு ஃபேமிலி இருக்குது, அவரும் இது சூப்பர்வைசரான் பக்கத்தில் இருக்க பில்டிங்கில், அவரும் இருக்கா மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே ஆனால் நிறைய பேர் இருக்கா மாதிரி இருக்கு, 4-5 பேர் எதுவும் இருக்கா மாதிரி இருக்குது, ஆனால் தெரியல கன்ஃபார்மாக. இவ்வளோ மழை இவ்வளோ புயல் அப்படின்ற போது வந்து எதுக்கு வந்து வேலைக்கு வரணும்? ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து ஏதாவது ப்ரெஷர் போட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? ஆமாம் ஆமாக்கா. இல்லை அவன் வந்தான், எப்பயுமே ஆட்டோ ஓடுது மழையில், அது இதுன்னா கேஸ் பங்கில் வேலை இருந்ததோடு வந்திருப்பான் போல். அவன் வந்து நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சான். நைட் ஷிஃப்ட் அவனுக்கு ஃபுல்லாக இருந்தான். டே ஒரு கரெக்டாக பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிருக்காங்க. காலைல ஒரு 7:30 போல் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கான். அதான் ஒரு 5 மணி அந்த மாதிரி டைமில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி வீட்டாண்ட தண்ணி வந்திருக்கா என்ன ஏது எல்லாரையும் விசாரித்தான்.
கரெக்டாக ஒரு 7:30 சம்திங்லாம் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோன் போட்டோம், ரிங்கு போச்சு. ஒரு 7:30 அந்த மாதிரி 8:00 ஆகிற டைம்லாம் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. தண்ணியில் விழுந்துட்டு இருக்கோம். இங்கே ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க கூட வேலை செஞ்சான், அவனும் அங்கே இருந்தான். அது அவன் முன்னாடி தான் அது சரிஞ்சுது. அவன் அதை பார்த்துட்டு வந்துட்டு எங்ககிட்ட எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னான், நாங்கள் இங்கே கல்லுக்கூட்டிலேருந்து வரேன், எங்கள் வீட்டாண்டெலாம் ஃபுல்லாக தண்ணி இவ்வளோ தூரம் தண்ணி இருந்தது. நான் அதிலேருந்து அப்படியே நடந்து வந்து அங்கேருந்து ஃப்ரெண்டு என்னை பிக்கப் பண்ணிவிட்டேன். அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஃபுல்லாக இங்கே தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நேற்று நாங்கள் நிறைய கொடுத்தோங்க. நேற்று கொடுத்தோம், முந்தான நேற்று கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம். யாருமே இது வந்து நேற்று நைட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறேன், அந்த நியூஸ் வரல. அப்போ நமக்கு அது கஷ்டமாக இருக்கும்ல, நம்ம கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லாது அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாருமே ஒரு நாங்கள் அங்கே பண்ணதெல்லாம் லைவாக கூட போட மாட்டாங்க, ஒரு ஜஸ்ட்டு ஒரு பிரேக் நியூஸ் மாதிரி போடுறாங்க, அவ்வளோதான். இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன இது, எல்லோரும் கொஞ்சம் இது பண்ணி பண்ணாங்கன்னா இதுக்கு அப்போவே எதனா ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது வரைக்குமே எதுவுமே பண்ணலை. காலையில் ஒரு 7:30-8:00 இருக்கும். அதை தாண்டி நான் போகும்போது அந்த இடத்துல எனக்கே ஸ்லிப் ஆகி நான் விளையற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கு போய் ஒரு 1/2 hour நியூஸ் இந்த மாதிரி கேஸ் பங்க் பக்கத்தில் இந்த மாதிரி விழுந்து 5 விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நாங்களாம் வரும்போது ஃபுல்லாக எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, யாரும் அங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 மீட்டுட்டோம், இன்னும் 2-3 தான் இருக்காங்க, எடுத்துடுவோம், உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் விழுந்துட்டாங்க, என்ன டீட்டெயில்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இருந்த பஸ் ஸ்டாப்லேயும் உட்காந்துருந்தவங்களும் உள்ளே விழுந்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக அந்த பெஞ்சில் உட்காந்தாங்க, ஃபுல்லாக எல்லாம் சாஞ்சு அதுவே உள்ளே இருக்கான். ஆமாம், இதில் பங்கில் வேலை செஞ்சவங்க, பட் அவங்க உள்ளரையும் வேசங்க இந்திக்கார பசங்க நிறைய பேர் உள்ள வேலை செஞ்சுருந்தாங்க. ஆனால் அதில் எவ்வளோ விழுந்திருக்காங்கன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. இன்றைக்கி எத்தனை நாள் ஆச்சு, 4 ஆயிடுச்சு, 4-5 ஆகும்போது இன்னும் எந்த டீட்டெயிலும் தெரியாமல் இப்படியே போயிட்டு இருக்குது. இதில் என்ன கண்டுபிடிச்சி என்ன சொன்னால் அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் பாவம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அங்கே உள்ள வேலை கட்டுமான இன்ஜினியர் ஒருத்தர் ஜெயசீலன், அப்புறம் கூட ஒரு செக்யூரிட்டி, அப்புறம் ஒரு தொழிலாளி, 3 கட்டுமான சைட்டில், ஒருத்தர் பெட்ரோல் பங்க் ஒர்க்கர் நரேஷ். ஸோ 4 தான் நமக்கு தெரியும், 4 தான் தெரியுது. ஆனால் நிச்சயமாக கூடுதலாகவும் விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் மெயின் பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி புயல் மழை நேரத்தில் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி வேலையை எடுத்து செய்யணும், அங்கே தொழிலாளியை அங்கே பார்க் பண்ணணும், அதுதான் உள்ள கேள்வி. அதனால் அதுவும் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கு, இந்த புயல் மழையும் போது எந்த கட்டுமான பணியும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியும் அதை மீறி அந்த க்ரீன் டெக்ங்கிற கம்பெனி லேலண்டினுடைய கான்ட்ராக்டராக இருந்து லேலண்டுக்காக பில்டிங் கட்டுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தான தொழிலில், ஒரு ஆபத்தான நேரத்தில் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ரெண்டாவது, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன நிலைமை, வெளியில் கொண்டு வந்துட்டாலும் என்ன நிலைமையில் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வந்து அவங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. ஒரு பக்கம் பேரிடர் மீட்பு தொகைன்னு அது ஒரு 3 lakhs சொல்கிறாங்க. நம்ம கட்டுமான தொழிலாளின்னா நம்ம நலவாரியத்துலேருந்தும் அந்த 5 lakhs அவங்களுக்கு கிடைக்கணும், அது ஒன்று இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் முதலாளியும் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு உரிய இழப்பீட்டு தொகை கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் மேலே முதலாளி இல்லை அந்த கம்பெனியில் யாருடைய தவறுனால இந்த இது நடந்ததுங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இட் சேம் மிஸ்டேக் வில் ரெக்கர் வேறு இன்னொரு இடத்துல நடக்கும். இதே மாதிரி தான் தைரியமாக பண்ணுவாங்க. அதனால் இதில் ஒரு இந்த பீனல் ஆக்ஷன் இருந்தால் தான் மிச்சவங்க வந்து கொஞ்சமான பயப்படுவாங்க. இந்த மாதிரி மழை வெள்ளம் காலத்தில் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயமானே இருக்கும். பில் ரோத் ஹாஸ்பிடல் 4500 லியோபட டிக்கெட்களை வழங்கியது. மேல வண்டி நின்னுது, ஏன் வண்டி இங்கதான் நிற்கும்?